அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கிராமங்க அந்த கிராமத்தில் ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கார் அவரோட வேலை என்ன அப்படின்னா மக்களுக்கு தன்னால் முயன்ற உதவிகளை செஞ்சுட்டு மருத்துவ ரீதியாகவும் பண ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அவர் அந்த கிராம மக்களுக்கு ஒரு நல்லது நல்ல விஷயங்களை சொல்கிற ஒரு ஆள்லாம் அந்த ஊரில் இருந்தார் அப்போ அந்த ஊரை சேர்ந்த மக்கள்கள் அவர்கிட்ட போய் ஐயா இப்படி புண்ணிய தீர்த்த இருக்கு நாங்கள் போகிறோம் நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படி நீராடினா நல்லதுன்னு நம்ம குரு வேற சொன்னார் அதனால் நீங்களும் வாங்க நம்ம போய் நீராடிட்டு வரலாம் அப்படின்னு அந்த ஞாபகி கூப்பிடுறாங்க ஞானி சொல்கிறாரு என்னால் வர முடியாது நீங்கள் வந்து நான் எனக்கு பதிலாக நான் ஒரு பாவக்காய தரேன் அந்த பாவக்காயை போய் நீங்கள் புண்ணிய தீர்த்த நீராடுற இடத்துல இதே நீராட வச்சுட்டு கொண்டு வாங்க அப்படின்னு உடனே அவங்களும் சரிங்கய்யா அப்படின்ட்டு அந்த பாவக்காயை வாங்கிட்டு இவங்க இங்கெல்லாம் போய் புண்ணிய தீர்த்தம் நீராடுனாங்களோ அங்கெல்லாம் போய் பாவக்காயை நீராட வச்சுட்டு வராங்க வந்துட்டு ஐயா நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்தோம் எல்லா தீர்த்தத்துலேயும் நீராடியாச்சு ரொம்ப ஒரு புண்ணியம் எங்களுக்கு கிடச்சது நாங்கள் சந்தோஷப்படுறோம் இந்தாங்க நீங்கள் கொடுத்த பாவக்காயும் நீராடிட்டு இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஞானிக்கிட்ட அவர் கொடுத்த பாவக்காயை அவர் ஞானி வந்து அப்படியா இது இந்த பாவக்காய் வந்து புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி இருக்கா அப்படின்னா இது இதோட தன்மையை மாறி கசப்பு இருக்காது கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு இந்த பாவக்காய் வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்டவங்க வாயில வச்சோடனே அவங்களோட முகம் மாறுது ஏன்னா பாவக்காய் வந்து அதோட தன்மையை இழக்கவே இல்லை அது கசப்பு தான் இருந்துச்சு அப்ப அவர் சொன்னார் எப்படி இந்த பாவக்காய் எத்தனை புண்ணிய தீர்த்தத்தில் போட்டாலும் அதோட தன்மையை மறக்கலையோ மாத்திக்கலையோ அதே மா அதே தான் மனிதர்களாகிய நம்ம நம்மளோட தன்மையை மாத்திக்காம எத்தனை கோவில்களுக்கு போனாலும் நமக்கு அந்த ஒரு புண்ணியம் கிடைக்காது அப்படின்னு அவர் சொன்னாராம் இது ஒரு இது வந்து இது வந்து இது எதுக்கு உதாரணமாக சொன்னாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு இந்த கதையில நம்மளோட தன்மையை நம்ம மாத்திக்காட்டினா நம்ம சாமி கும்பிட்டும் நம்ம புண்ணிய தீர்த்தத்துல நீராடியும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் நம்ம தன்மையை நம்ம மாத்திட்டு நம்ம முதல்ல நம்மளை சரி பண்ணிட்டு நம்ம வழி நம்ம கரெக்டான ஒரு வழிமுறைகள் தேர்ந்தெடுத்து போகணுங்கிறக்காண்டி சொல்லப்பட்ட ஒரு கதை இந்த கதை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அருணகிரிநாதரை பற்றி எல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தீவிர முருக பக்தர் ஒரு சாதாரண ஒரு நார்மலான குடும்பத்துல பிறந்தவர் தான் தாய் தந்தை இல்லை அக்காதா தாயா தந்தையா இருந்து தன்னோட தம்பிய பாசமிக்க குழந்தையாக அவர் வந்து பயங்கரமா தம்பியை அவ்வளோ ஒரு ஒரு பாசமாக அன்போடு வளர்த்து வர்றார் அக்கா அருணகிரிநாதரோட அக்கா ஒரு கட்டத்தில் பெருசாகிறாரு பெருசாகி பெ பெண் மோகம் பிடித்த ஒரு பித்தராக ஒரு மோசமான ஒரு மனிதராக தான் அருணகிரி வளர்ந்தார் வாழ்ந்தார் ரொம்ப பெண் பித்தர் ரொம்ப பெண் பித்தர் அவர் தாசிகள் தாசிகள் வீட்டில் தான் எந்த நேரம் இருப்பார் ஆனால் அப்படி இருந்தாலும் எந்த அளவுக்கு பெண் பித்தராக இருந்தாரோ அதை விட முருகன் மேல அலாதி அன்பு கொண்டு இருந்தார் அருணகிரி நாதர் அப்போ ஒரு கட்டத்தில் இவன் இப்படி மோகம் பிடிச்சே சுத்திட்டு இருக்கான் இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிரும் அப்படின்ட்டு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சு அவர் திருந்தின பாடம் இல்லை தன்னோட அக்காவுக்கு நல்ல தம்பியாக இல்லை தன் மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக இல்லை இந்த சமுதாயத்திலையும் ஒரு நல்ல மனிதனாக இல்லை அவர் சதா இருந்த இடம் தாசி வீடு மட்டும்தான் அவர் தாசி 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 அவர் அதை விட்டால் பக்தி முருகன் முதல்ல வந்து பக்தி அடுத்து தாசி இது ரெண்டுக்கும் தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் அப்ப ஒரு கட்டத்துல தாசிகளிடம் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு நோய் ஒன்று அவருக்கு பயங்கரம் ஒரு கொடுமையான நோய் வந்துருது அருணகிரிநாதருக்கு அப்ப அந்த கொடுமையான நோயில் எந்த பெண்ணும் தான் பக்கத்துல வர்றது அவருக்கு வந்து காம காம எண்ணங்கள் காம சிந்தனைகள் அவருக்கு ரொம்ப அதிகம் அப்போ அவருக்கு என்ன ஆகுது எந்த பெண்ணும் தாங்கிட்ட வர்றதில்லையன்ட்டு ரொம்ப காமம் காம மோகத்துல அவர் தவிச்சிட்டு இருக்கார் தவிக்கிறப்போ அக்கா வந்து ஒரு வார்த்தையை விட்டுறாங்க அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியாம அவர் என்ன பண்ணுறாரு இனி எதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரம் கோயிலோட கோபுரம் உச்சியில இருந்து அது அண்ணாமலையார் கோயில் கோபுரம்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அது கரெக்டாக எனக்கு தெரியல இருந்தாலும் கோயில் கோபுரம் மாரி அந்த இருந்து குதிச்சு தன்னோட உயிரை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறார் குதிக்கிறப்ப பாத்தீங்கன்னா முருகன் வந்து அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுக்குறார் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அருணகிரி ஏன் அப்படின்னா அருணகிரிநாதர் அவரோட தன்மையிலேருந்து அவர் ஒரு பெண் பித்தர் ஒரு பெண் மே பெண்கள் மேலே அலாதி மோகம் கொண்டவர் தான் ஆனால் அப்படி ஒரு மோசமான மனிதரா இருந்தாலும் இறைவன் மேலே அவருக்கு அலாதி அன்பு ஒரு பக்கம் உண்டு முருகனை முருகன் மேலே தன்னால முடிஞ்ச பாடல்களை பாடி தினமும் முருகனை வழிபடாத நாட்கள்ங்கிறது அவர் வாழ்க்கையில இல்லவே இல்லை எப்பவுமே முருகனை தினமும் வணங்கக்கூடிய ஒரு நபராக தான் அருணகிரிநாதர் இருந்து வந்தார் அதனோட விளைவு அவர் கோயில் கோபுரத்துலேருந்து விழுகுற விழுகிற டைம்ல முருகன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அதனால அவர் முக்தி அடைஞ்சு இன்னைக்கு சித்தர்களில் ஒருவராக அருணகிரிநாதரும் இருக்கார் எவ்வளோ அற்புதமான விஷயம் ஒரு பாவக்காய்க்கு வந்து ஒரு ஞானி சொன்ன ஒரு கதை அதாவது தண்ணியில் எத்தனை புண்ணிய தீர்த்தத்தில் போட்டாலும் அந்த பாவக்காய் தன்மை மாறாதுங்கிற மாதிரி மனிதர்களாகிய நம்ம நம்மளோட நம்மளோட தன்மையை நம்ம மாத்திக்காம நம்மளோட குணங்களை நம்ம மாத்திக்காம எத்தனை புண்ணிய தீர்த்தத்தில் குளிச்சாலும் நமக்கு புண்ணியம் கிடையாது அப்படின்னு அவர் ஞானியோட தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அருணகிரி நாதர் ரொம்ப ஒரு மோசமான மனிதராக இருந்தாலும் அவர் வந்து ஆண்டவன் மேல் கொண்ட அலாதி பக்தியின் காரணமாக அவர் ஒரு முக்தி அடைஞ்சு அந்த இறைவனை நேரடி காட்சி கொடுத்து இன்னைக்கு சித்தர்களில் ஒருவரா இருக்கிறதுக்கு முருகன் ஒரு ஆசிர்வாதம் பண்ணியிருக்கார் அப்ப இது இதை எடுத்து பாருங்க இந்த கதை எப்படி இருக்குன்னு அதனால் இது இது மூலியமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்மளோட பிறவி பயன் நம்ம முன்னோர்கள் விதைச்சது நம்ம நல்லவங்களா வாழ்கிறது கெட்டவங்களா வாழ்றதோ அது நம்ம வாங்கி வந்தால் வரோம் இந்த ஜென்மத்தில் நம்ம எப்படி வாழணுங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்மளை மாத்தி நம்ம போகிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம சரி செஞ்சு போறதுக்கு பாப்போம் முடியலையா நீங்க நல்லவனோ கெட்டவனோ எப்படியோ இருந்துட்டு போங்க ஆனா எக்கார்ந்து கொண்டு இறைவனை கையெடுக்காம மட்டும் இருந்துடாதீங்க நம்ம ஒரு விஷயம் சொல்கிற நம்ம ஏற்றிக்கிற தீபமும் ஏந்திக்கிற கைகளும் என்னைக்கு வீண் போகாது அது நம்ம நல்லவனா இருந்த தீபம் ஏத்தினாலும் சரி கெட்டவனா இருந்த தீபம் ஏத்தினாலும் சரி கண்டிப்பா நம்ம இறைவனை நோக்கி 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 நம்ம போயிட்டு இருக்க 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 ஒரு இருளுங்கிற ஒரு மோசமான பாதையில நம்ம விலகி ஒரு மோசமான ஒரு வழியில நம்ம விலகி ஒரு தூய்மையான ஒரு ஒளிமயமான ஒரு பாதையை நம்ம அந்த ஆண்டவன் நமக்கு காமிச்சு கொடுப்பார் கண்டிப்பா இது நடக்குங்க கண்டிப்பா இது நடக்கும் அப்ப நீங்க எல்லா உணர ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கி எத்தனை கோயிலுக்கு போனாலும் கூட்டங்கள் வந்து அங்கே அலம் மோதிட்டுதான் இருக்கு இல்லைங்களா அது அது வந்து ரொம்ப மிக அருமையான விஷயம் அது நம்மளும் வந்து ஆமா இன்னைக்கு நான் சாமி கும்பிட்டு என்னாச்சு எனக்கு சாமி எதுவுமே கொடுக்கல அப்படின்னு ஒரு பத்து நாளைக்கு போய் ஒரு தீபத்தை போட்டுட்டு இப்போ இருபதாவது நாளில் நமக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 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 அது அதிருப்தியை வந்து நம்ம ஏற்படுத்திக்க கூடாது நம்ம என்னைக்குமே என்னமோ நம்ம வாழ்க்கையில வேணாலும் நடக்கட்டும் என்ன வேணாலும் எவ்வளோ கொடுமைகள் நடக்கட்டும் நம்ம வாழ்க்கையில அது நம்ம வாங்கி வந்து ஒரு பிறவி பயனாக இருந்துட்டு போகட்டும் ஆனா அத்தனை கொடுமைகளையும் கூட நம்ம இறைவனை கையெடுத்து கும்பிட்றதை நிறுத்தவே கூடாது கண்டிப்பா மனிதரா பிறந்த ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து பாடு மிக மிக முக்கியமானதுங்க நீங்க வந்து தினமும் தீபம் போட்டு தினமும் குளிச்சுட்டு தினமும் தீபம் போட்டுட்டு தினமும் கோயிலுக்கு போய் கையேந்தி நிக்கிற பட்சத்தில் உங்க வாழ்க்கையில நீங்க இப்படிதான் ஒரு மோசமான வாழ்க்கையதான் நீங்க வாழ்ந்து ஆகணும்னு உங்க ஜாதகத்திலேயோ உங்க விதியிலேயோ எழுதி கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க தீபம் போட போட அது என்ன ஆகும் தெரியுமா அந்த கெட்ட ஒரு இருள்ல இருந்து உங்களை ஒரு நல்ல ஒளி வெளிச்சத்துக்கு அந்த இறைவன் உங்களோட எண்ணங்களையும் உங்களோட சிந்தனைகளையும் உங்களோட வழிநடத்தையும் மிக தூய்மையாக உங்களை ஒரு அற்புதமாக இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல மனிதராக இந்த சமுதாயத்தில் மான மரியாதையோட பேருப்புகளோட வாழ்ற ஒரு அற்புதமான மனிதரா உங்களுக்குள் இருந்து உங்களை வழி நடத்துவார் இது ஹண்ட்ரடு பர்சன்ட் உண்மை இது வந்து அனுபவ ரீதியாகவும் நானே உணர்ந்திருக்கிறேன் இது வந்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க கையேந்தி நில்லுங்க இறைவன்கிட்ட தினமும் போங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான எவ்வளவு மோசமான மிருக குணம் நமக்குள்ளார இருந்தாலும் அது நம்மளை விட்டு மெல்ல 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 விலகி வெளியே போடுறதை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க பத்து நாள் கும்பிட்டுட்டு இருபதாம் நாள் எனக்கு சாமி எதுவுமே குடுக்கலைங்கிற ஒரு சகிப்பு தன்மை மட்டும் உங்க வாழ்க்கையில வந்துடவே கூடாது எதையுமே எதிர்பார்க்காதீங்க ஆண்டவன்கிட்ட காட்டக்கூடியது நம்ம தூய்மையான அன்பம் மட்டும்தான் அந்த தூய்மையான அன்பையும் பக்தியும் மட்டும் நீங்க காட்டுங்க நீங்க எப்பேற்பட்ட கேரக்டராக கூட இருக்கலாம் ஆனால் அவ்வளோ ஒரு இந்த சமுதாயத்துல நீங்க கேரக்டர்னால நீங்க கெட்டவங்கள ஆகணும்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா நீங்க இறைவன்கிட்ட காட்டுற தூய்மையான அன்பும் பக்தியும் அது என்ன பண்ணும் தெரியுமா உங்களை இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதனாகவும் ஒரு அற்புதமான மனிதனாகவும் உங்க வம்சத்தவே ஒரு உங்க பேரும் வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு குடும்பமாகவும் அந்த இறைவன் உங்களுக்கு கண்டிப்பா அந்த பாக்கியத்தை கொடுப்பார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஸோ எல்லாரும் நீங்கள் வந்து இப்படி ஏதோ ஒரு கதையை நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி இன்றைக்கி வெளிலேயும் சரி இன்றைக்கி கதைகள் இது மாதிரி ப கதைகள் வந்து பரவிகிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம வந்து எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இறைவனை என்றைக்கும் நம்ம போய் மனசார வேண்டி விரும்பி நிற்கணுன்னு அவரோட ஆசீர்வாத்தையும் அருளையும் நீங்கள் பெறணும்னு நான் கே கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கிராமம்